அனைவருக்கும் வணக்கம். நான் மருண் ஜிஎம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஃபஸ்ட்டு மந்தில் நான் 28K வந்து லாஸ் பண்ணேன். இப்போ லாஸ்ட்டு ஒரு 1.5 மாதத்தில் வந்து ஒரு 60,000 ரூபா பக்கம் வந்து நான் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எப்படி வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், இந்த நடுவில் இந்த 2 வருஷத்தில் வந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன், என்னெல்லாம் மாற்றிக்கிட்டேன், எதனால் இந்த ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற பற்றி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்து இப்போ தான் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ உங்களுக்காக. இது ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக வந்து இருக்கும். ட்ரேடிங்கில் வந்து என்னெல்லாம் நடக்கும், எந்த இடத்துல அடிபடுவீங்க, எந்த இடத்துல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் அப்படியே வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம பார்த்துடலாங்க. கரெக்டாக வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மந்த் நான் வந்து அப்ஸ்டாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி அடுத்த நாளே வந்து ட்ரேடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக 2021. அதே மாதிரி நான் அப்ஸ்டாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்து பண்ணேன். விர்ச்சுவல் ட்ரேடு பண்ணுறது, பேப்பர் ட்ரேடு வந்து பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து ப்ராக்டிஸ் வந்து நான் பண்ணேன். ஆனால் நம்ம ட்ரேடிங்கில் வந்து வரோம் அப்படின்னா யாராச்சும் சொல்லி தான் வந்து வருவோம், இல்லைனா பணத்தினால ரொம்ப வந்து கஷ்டம் வந்து வந்திருக்கும். ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படி தேடும்போது ட்ரேடிங் வந்து கண்ணில் வந்து பட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு இதே மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நான் காலேஜ் முடித்து இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொல்லித்தந்தாங்க, இந்த ட்ரேடிங்கை பற்றி ஃபுல்லாகவே வந்து சொல்லித்தந்தாங்க. பட் அவங்களுமே ட்ரேடு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த்து தான் வந்து ஆகியிருந்துச்சு. நிஃப்டினா என்ன, பேங்க் நிஃப்டினா என்ன, பிஇனா என்ன, சிஇனா என்ன, இந்த மாதிரி பேசிக்கான சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லித்தந்தாங்க. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ லாஸ் பண்ணேன் அப்படின்னா, ஓகே ஸ்டாக்ஸில் வந்துருக்கு 28,168 ரூபா வந்து நான் ஃபஸ்ட்டு மந்தில் வந்து லாஸ் பண்ணேன். நிறைய எமோஷ்னல் ட்ரேடு பண்ணுறது, ஓவர் ட்ரேடு பண்ணுறது, கரெக்டான டார்கெட் போடாமல் இருக்கிறது, இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 4 ட்ரேடுமே ப்ராஃபிட், ஆனால் எல்லாமே சின்ன சின்ன ப்ராஃபிட். 297 ரூபா வந்துருச்சுரா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு எக்ஸிட் வந்து கொடுத்துருவேன். ஆனால் லாஸ் வரும்போது பாருங்கள், 4,200, 4,750, 1,000, 5,000, இந்த மாதிரி லாஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கும், ப்ராஃபிட் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். அதுவே டார்கெட்டுமே இதுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருந்தேன் அப்படின்னா பாதிக்கு பாதி ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்குது. ஸோ ப்ராஃபிட் தான் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு மந்தில் இவ்வளோ பெரிய லாஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்குது. லாஸ்ட் மந்த் இப்போது நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2023, ஓகேங்களா, இந்த 1.5 மாதத்தில் வந்து எனக்கு 59,768 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்குது. 60,000 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துருக்கிறேன் 2 மாதத்தில். 1 மாதத்தில் வந்து 30,000 பக்கம் வந்து லாஸ் பண்ணி ஒரு 2 மாதத்தில் வந்து நம்ம 60,000 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கிறோம். ஆனால் இதுக்கு நடுவில் அவ்வளோ சாதாரணமெல்லாம் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்காது. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், எவ்வளோ கற்றுட்டு இருந்திருப்போம், நிறையா விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் இல்லையா. அதெல்லாம் என்னென்ன, நான் லாஸ் பண்ணும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ ப்ராஃபிட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், இதை ரெண்டை பற்றி நம்ம தெளிவாக வந்து பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ட்ரேடு வந்து பண்ணும்போது நான் பண்ண பெரிய மிஸ்டேக் வந்து ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாமல் 0 knowledge ரியல் அமௌண்ட்டை போட்டு ட்ரேடு வந்து பண்ணது. எனக்கு பணம் சம்பாதிக்கணும், ட்ரேடிங் மூலிமா பணம் சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக அது போகிற பக்கம் நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கிடைக்கிது, அதில் எந்த ஒரு போய் எதுவுமே கிடையாது. நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோம், கீழே போயிடுச்சுன்னா ப்ராஃபிட் தான். இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் கொடுத்துருந்தேன், இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சு, டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு, ப்ராஃபிட் வந்து கிடச்சிச்சு. அதுவே மேலே போயிருந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். இது ரெண்டு தான், இதில் வந்து எந்த ஒரு போய் எதுவுமே வந்து கிடையாது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே இவ்வளோ ஈஸியான மார்க்கெட் தானே, ஈஸியாக வந்து ட்ரேடு பண்ணி நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கீழே என்ட்ரி கொடுக்குறது, மேலே என்ட்ரி கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் பண்ண பெரிய மிஸ்டேக் வந்து ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாமல்
ட்ரேடு வந்து பண்ணது. ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் ஒன், மணி மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு சுத்தமாகவே இல்லை இந்த இடத்துல. அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரேடு பண்ணணும், எவ்வளோ ஸ்டாப்லாஸ் போடணும், எவ்வளோ டார்கெட் போடணும், எதுக்காக இந்த ட்ரேடு நம்ம பண்ணுறோம், இதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றே எனக்கு தெரியாதுங்க. இப்போது 40,670 இருக்கா, மார்க்கெட் க்ரீனாக மேலே போதா, அப்போ இன்றைக்கி மேலே தான் போகும் போலன்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்கறது. ஆனால் நான் ட்ரேடு பண்ண முதல் நாள் வந்து எனக்கு ப்ராஃபிட் தான் கொடுத்துச்சு. நீங்கள் ட்ரேடிங்குள்ளே போய் முதல் நாள் எதுவுமே தெரியாமல் ட்ரேடு வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் கொடுக்கும். நிறைய பேரை வந்து சொல்லி நான் கேள்விப்பட்ட ஒன்று வந்து ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு. ஸோ அதனால் நான் ஸ்டாப் லாஸ் போடாமல், ஸ்ட்ராட்டஜி கற்றுக்காமல் சும்மா வந்து ட்ரேடு வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் தப்பு, மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணலை. ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு தாங்க, ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போடாது. பேசிக்கான இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோமோ அது எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் நான் ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு வந்து லாஸ் வந்து கொடுத்துச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து எப்படி எனக்கு ப்ராஃபிட் வந்து கொடுக்குது அப்படின்னா, ஒன்று ஒன்றும் பெர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறேன். முக்கியமாக 100 ப்ராஃபிட் வருது, 200 ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மந்தில் வந்து எக்ஸிட் வந்து கொடுத்தேன் இல்லையா, அது பண்ண மாட்டேன். நான் என்ட்ரி கொடுத்ததுமே ஒரு 5 மினிட்ஸில் வந்து 1000 ப்ராஃபிட் வந்து வரதான் செய்யும். எக்ஸிட் ஆகிறதுக்கு 2-3 மணி நேரம் கூட டைம் இருக்கும், ஆனால் எக்ஸிட் வந்து கொடுக்க முடியாது அந்த இடத்துல. எதனால் அப்படின்னா, மணி மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இப்படி தான் ட்ரேடு பண்ணி ஆகணும், இந்த மாதிரி ப்ராப்பரான பிளான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு மந்தில் வந்து எனக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சிருச்சு. மேலே போச்சுன்னா பை பண்ணணும், கீழே போச்சுன்னா செல் பண்ணணும். இது தெரிஞ்சதுக்கப்புறம் அதை மட்டுமே நான் ஃபுல்லாக வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். 1 இயர் ஃபுல்லாகவே எனக்கு அது மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே வந்து தெரியாது. ஓகேங்களா? அது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஒரு வேளை எனக்கு ட்ரேடிங்கில் இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு, ஸ்விங் ட்ரேடிங், ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் செல்லிங்லேயும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? நான் இப்போ அது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இருக்கேன். எப்படி கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோட எண்டில் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங், இந்த மாதிரி எல்லாத்த பற்றியுமே கற்றுக்காமல் ஒன்றே ஒன்று மட்டும் கற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணது, அதனால் லாஸ் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு எனக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து பண்ணுறேன். அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லாமே கற்றுக்கோங்க, அதில் ஒன்று உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை மட்டும் பண்ணுங்கள். ஒன்று தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை வச்சு மட்டுமே நீங்கள் நம்பி இருந்துடாதீங்க, அது என்றைக்குமே நடக்காது. ஓகே, அதுக்கப்புறம் நான் முக்கியமாக ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன். நான் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து போட்டிருக்கேன், ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருந்தாலும், 7,000, 6,000 இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருந்தாலும் நான் ட்ரேடு வந்து ரொம்பவே கம்மியாக பண்ணியிருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் பண்ணியிருப்பேன், ஒரு மந்த்துக்கு வந்து 15 ட்ரேடு 10 ட்ரேடு தான் வந்து பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ராப்பராக பொறுமையாக வந்து ட்ரேடு வந்து பண்ணேன். சரி, ஓகே, நான் எப்படி வந்து இந்த ட்ரேடிங்கை வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நானுமே எல்லோரும் மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வந்து யார்கிட்டையுமே வந்து கோர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணலை. எனக்கு ஏன்னா ட்ரேடிங்கை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, அதில் கோர்ஸ் நடத்தி அதில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லை எனக்கு. ஓகேங்களா? அதனால் வந்து நான் இப்போ வரைக்குமே நான் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணவே கிடையாது. ஆனால் நான் கூகுளில் வந்து நிறையா வந்து படிப்பேன். இந்த சேனலுக்கு முன்னாடியே வேறு ஒரு சேனல் வந்து வச்சுருந்தேன், பைக்கில் வந்து விலாக் பண்ணுறது. ஓகேங்களா? அது அதே சேனலில் அதுக்கு முன்னாடி நான் டெய்லி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வீடியோஸ் வந்து போடுவேன், நாட்டில் நடக்கிறது இந்த மாதிரி நிறையா வந்து நான் படித்து வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி வீடியோ வந்து போடுவேன். அப்போ தான் நான் கூகுளில் வந்து இந்த மாதிரிலாம் தேடலாம் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதே ஒரு ஹேபிட் மூலயமா ட்ரேடிங்கை பற்றியும் அப்படியே தேட ஆரம்பித்தேன். கூகுளில் நிறைய வெப்சைட்டில் போய் படிக்க ஆரம்பித்தேன். ஓ, இவ்வளவு இருக்கா, இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு சொல்லி எனக்கு அப்போ தெரிய வந்துச்சு. அந்த ஆப்ஷன் பையிங்லேயே ஒரு 20க்கும் மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. ஆப்ஷன் செல்லிங் எடுத்துக்கிட்டால் ஒரு 30க்கும் மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. அது எல்லாமே தெரியணும். அது எல்லாமே தெரிஞ்சால் தான் யாரெல்லாம் இந்த இடத்துல பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் இந்த இடத்துல செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டில் என்ன நடக்குது, இதெல்லாம் வந்து தெரிய வரும். ஸோ நான் இந்த மாதிரி கூகுள் மூலியமாக நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து நான் கற்றுக்கிட்டேன்.
ஸோ அதே மாதிரி புக்ஸ்லாம் வந்து வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். பணத்தை பற்றின புத்தகங்கள் நிறையா வந்து வாங்கி படித்தேன். ட்ரேடிங்கை பற்றின புத்தகங்கள் வந்து வாங்கி படித்தேன். எல்லாமே பேசிக் தான் இருக்குது. ஓகேங்களா, தமிழில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்கான புக்ஸு மட்டும்தான் வந்து இருக்குது. அட்வான்ஸ்டாக வந்து யாருமே சொல்லித்தரலை. ஓகே, அதே மாதிரி இப்போது நானுமே வந்து புக்கு வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 வருஷமாக வந்து நிறையா புக்ஸ் வந்து படித்தாச்சு, எனக்கு எழுதுன்னு சொல்லி ஆசை வந்து வந்துருச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு புக்கு வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஒரு 60 பக்கங்கள் வந்து நான் எழுதியிருக்கேன். ஓகே, 60 பக்கங்கள் வந்து நான் எழுதியிருக்கிறேன். நல்ல ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம், ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஸ்டோரி. ரியல் லைஃப்பில் நடந்த விஷயத்தை வந்து ஒரு பிரம்மாண்டமாக சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி புக்ஸை வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப லேட் ஆகுது, 4-5 மாதமாக வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நான் ட்ரேடிங் வந்து நிறையா வந்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து இவங்ககிட்ட கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், அந்த கிளாஸ் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் நான் யாரோட கோர்ஸையுமே அந்த மாதிரி வாங்கி வந்து நான் படித்ததே வந்து கிடையாது. ஓகே, ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு ட்ரேடிங்கை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு இல்லையா. உண்மையாகவே ஒரு கோர்ஸு போய் நான் கற்றுருந்தேன் அப்படின்னா 2 மாதம் இல்லை 3 மாதத்தில் நான் ஃபுல்லாகவே கற்றுருந்துருக்கலாம், ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அது ஒரு மிஸ்டேக் வந்து நான் பண்ணது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் யாராச்சும் இருந்தீங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து என்ன தான் நடக்குது அப்படி என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. எப்படி இருந்தாலும் 40,000-50,000 வந்து லாஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதை புக்ஸில் வந்து செலவு பண்ணுங்கள், நிறைய ஸ்ட்ராட்டஜியில் வந்து செலவு பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட்டுக்கே வந்து வர முடியும். முடிஞ்ச வரைக்கும் நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஸோ நான் லாஸ்லேருந்து ப்ராஃபிட் வந்ததுக்கு இதெல்லாம் வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி உங்கக்கிட்ட நீங்கள் தனிமையில் வந்து நிறையா வந்து பேசுங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து, நீங்கள் உங்கக்கிட்ட தனியாக நிறையா வந்து பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை உங்கள் மனசு உங்களுக்கு வந்து கொடுக்கும், நிறைய ஐடியாஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தா வரைக்கும் நன்றிகள், தேங்க்யூ.